Hello friends, in this video, we will talk about tape measure tool. Tape measure tool, you can select a large tool set. If you select a large tool set, you can type shortcut key E. You can type tape measure tool. So, the tape measure tool, different ways we can use. So, first, you can measure. So, one point click, and drag, and the point just move. Click பண்ண வேண்டியது இல்ல just move பண்ணா போதும் உங்களுக்கு அந்த மெஷர்மென்ட் வந்து ஷோ பண்ணும் சோ அந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம எந்த சைடு வேணாலும் பார்த்துக்கலாம் சோ இங்க மிட் பாயிண்ட்ல சோ இந்த மாதிரி அந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம எவ்வளவு தூரம் வேணாலும் எந்த சைடு வேணாலும் திருப்பி நம்ம மெஷர்மென்ட்ட மல்டிபிள் மெஷர்மென்ட் எடுத்துக்க முடியும் ஓகே சோ மெஷர்மென்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா டேப் மெஷர் டூல்ல வந்து இந்த எட்ஜ்ல அதாவது ஏதாவது ஒரு எட்ஜ்ல இருந்து just இந்த எட்ஜ்ல கிளிக் பண்ணி நீங்க இப்படி drag பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு இந்த டாட்டட் டாட்டடா இருக்கிற மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் வந்து கிரியேட் ஆகும் சோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் வந்து பார்த்தினா ஒரு கைடன்ஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சோ இப்போ இங்க இந்த எட்ஜ்ல இருந்து இப்போ எனக்கு இங்க இருந்து ஒரு 5 ஃபீட்க்கு எனக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் வேணும் அப்படினா சோ just நான் 5 ஃபீட் அப்படி டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணிட்டா அப்படினா அந்த லைன் வந்து அங்க வந்து கிரியேட் ஆயிடுச்சு சோ எக்ஸாக்ட்டா இந்த மாதிரி நாம வந்து கைடன்ஸ் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் கொண்டு வந்துக்க முடியும் இல்லனா நாம அப்படியே அப்ராக்ஸிமேட்டாவும் இப்படி டிராக் பண்ணி அகைன் கிளிக் பண்ணா அப்ராக்ஸிமேட்டா வந்துரும் வேல்யூவோட வேணும் அப்படினா இப்போ இங்க இருந்து 5 ஃபீட் அப்படினு சொல்லிட்டு என்டர் கொடுக்கறேன் ஓகே அதே போல டேப் மெஷர் டூல நம்ம ஒரு எண்ட் பாயிண்ட்ல இருந்து கிளிக் பண்ணி டிராக் பண்ணோம் அப்படினா நமக்கு அந்த கைட் பாயிண்ட் வந்து கிடைக்கும் சோ இந்த மாதிரி ஜூம் பண்ணி பார்த்ததுக்கு அந்த பாயிண்ட் மாதிரி ஒரு கிரியேட் ஆகும் சோ கைட் பாயிண்ட் கிரியேட் பண்ண முடியும் சோ நாம வந்து எட்ஜ்ல இருந்து எடுத்தோம்னா நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் வரும் அதே மாதிரி எண்ட்ல இருந்து எண்ட் பாயிண்ட்ல இருந்து நம்ம எடுத்தோம்னா அந்த கைட் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும் ஓகே இது வந்து ஃபர்ஸ்ட் மெஷர்மென்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம் செகண்ட் கைட் லைன்ஸ்க்கு யூஸ் பண்றோம் थर्ड என்னடா பார்த்தா சோ இப்போ இந்த கைட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு கீபோர்டில் டெலீட் பண்ணாலும் டெலீட் ஆகிடும் அப்படி இல்லை அப்படின்னா எரேஸ் டூல் எடுத்து இப்படி டெலீட் பண்ணாலும் டெலீட் ஆகும் இப்போ நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் இருக்குது எல்லாத்தையுமே நீ டெலீட் பண்ணணும் அப்படின்னா எடிட்டில் போயிட்டு இங்கே டெலீட் கைட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும் ஃபுல்லாக வந்து டெலீட் ஆகிடும் அதோடய ஷார்ட்கட் கீ எக்ஸு ஸோ இப்போ கண்ட்ரோல் இசட் கொடுத்துட்டேன் இப்போ எக்ஸு நான் டைப் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே போயிடுச்சு ஓகே அதுக்கப்புறம் டேப் மெஷர் டூல வேற எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒரு மாடலை ரீசைஸ் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி ஒரு குரூப்பில் இருக்கிற ஆப்ஜெக்டை நம்ம ரீசைஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இப்போது இதோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 25 ஃபீட்னு இருக்குது ஓகே ஸோ இப்போது இதை வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன் 20 ஃபீட்டுக்கு நான் சேஞ்ச் பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறது ஸோ டேப் மெஷர் டூல எடுத்துக்கோங்க ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணணும் ஓகே இன்னொரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த மெஷர்மெண்ட் பாக்ஸ் லென்த் இருக்கு இல்லையா அந்த இடத்துல எவ்வளோ உங்களுக்கு வேல்யூ மாற்றணுமோ இப்போ வந்து 25ல இருந்து 20 மாற்றணும் ஸோ 20 ஃபீட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும் நீங்கள் ரீசைஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது எஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா இது ஆட்டோமேட்டிக்காக ரீசைஸ் ஆகிடும் இப்போ நான் வந்து இதை மெஷர் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு 20 ஃபீட் தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு மாடலையும் நம்ம ரீசைஸ் பண்ணிக்க முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டோன்ட் ஃபர்கெட் டு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்